நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த பாக்கெட் படம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க மக்களே. ஹாய் மக்களே, இன்னைக்கு கொரோனா அப்படிங்கிறது வேற லெவலில் நம்ம நாடு ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்காமா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு இந்த டிப்ரெஷன் என்னடா அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல அந்த டிப்ரெஷன் வார்த்தை சொன்னமே எனக்கு ஒரு டவுட்டுங்க, எனது டீப் எக்ஸ்பிரஷனா அப்படிங்கிறத எனக்கு வாயில் வருது. அப்போ நம்மளே பார்த்துக்கணும். டீப் எக்ஸ்பிரஷன் ஒரு சமாச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க யாருக்கிட்ட, உங்ககிட்டயே. அது எப்படி? ஓவர் திங்கிங். இதனால எவ்வளோ பெரிய ஓவர் திங்கர் தெரியுங்களா? சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த சம்மந்தப்படுத்தி தெரிஞ்சிடும், தூங்கவே முடியாது. அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அப்படி ஆகுமோ, இப்படி ஆகுமோ, அப்படி இப்படின்னு ஒரே புலம்புல மனசுக்குள்ளேயே அப்படியே அது பெருசாக வளர்ந்து வளர்ந்து டெய்லி தூக்கம் கேட்டு அப்படி தான் போச்சு. உடம்பு வீணா போல தான் மிச்சங்க. இந்த மாதிரி டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்குதுங்க. முக்கியமாக அதுக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது தான். இப்போது காணல் நீரில் போய் மீனை பிடிச்சிட்டு வாடா பிறவின்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட, காணல் நீர் அப்படிங்கிறதே ஒன்று இல்லைடா கட்டி தினிங்களா, அப்போ என்னத்த போய் அதில் மீனை பிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் திருப்பி கேட்பீங்க. அதே தான் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லைங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, டிப்ரெஷன் அப்படிங்கிறதே ஒன்று இல்லை, நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ள உருவாக்கிறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் அப்படின்னு ஆகிப்போயிடுது. இப்போது அது வந்து ஒரு ஒரு பணக்காரன் ஒரு ஏழை அப்படிலாம் கிடையாது, நம்மளுடைய மைண்ட் செட் தான். இப்போ ஒன்றும் இல்லை, குவாரண்டைனே பண்ணுறாங்கன்னா ஒரு 15 நாள் ஒரு செவத்துக்குள்ளேயே இருந்தோம்னா நம்ம மைண்ட் எப்படின்னா அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டில் அப்படியே வாழ பிடிக்கும். எப்படி தெரியுமா, நம்மளை வந்து டவுன் பண்ணால் வச்சுக்கோங்களேன், அது ஒரு தனி சுகம் சொல்லலாம். நம்ம எதுவும் எல்லா விஷயத்துக்குமே டவுன் பண்ணி நம்ம வந்து அதில் ஒரு சுகம் எடுக்கிறது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க ஏமாத்திடுறாங்க, அதாவது நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட ஒன்று எதிர்பார்த்து ஏமாறுறோம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண விஷயமோ இல்லை ஒரு ஃபேமிலி என்ன வேணா இருக்கலாம், ஒரு லவ். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லுவாங்கலாம், ஏ லவ்லாம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லவ்னுலாம் கிடையாது, ஒருத்தங்களை தனிமையில் வைக்கிறாங்க இருக்காங்க பார்த்திங்களா, அதுவே ஒரு பெரிய டிப்ரெஷன். நீங்கள் நிறைய எடுத்துக்காட்டுலாம் பார்த்துருக்கலாம். முக்கியமாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தனியாக இருக்கும்போது நமக்குன்னு யாரும் இல்லையே, ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே போட்டு போட்டு அதுவுமே சுரியான பிரச்சனையாயிடும். இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகவே இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் என்னடா இப்படி இருக்காங்க, அவங்கள பார்த்தாலே இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று குப்புன்னு ஓயிடும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அலைச்சிருவாங்க. சரியான தூக்கம் இருக்காது, இது ரொம்ப நடந்திருக்கு எனக்கு, என்னென்ன தெரியாது, தூக்கமே வராதுங்க. லூசுத்தனமாக நைட் 2 மணி 3 மணி அந்த மாதிரி தான் இருக்கும் தூங்குறது. அப்புறம் தூங்குற நேரமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் தூங்கிட்டு இருப்போம், அந்த மாதிரிலாம் போயிடும். ஒரு விஷயத்து மேலே கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாது. லைஃப் எப்படி இருமா இருக்கும், சப்பாடா போர் அடிக்குது, இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கும். நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ஆங்க இல்லை, ஆனால் என்னத்தை போய் டிப்ரெஷனு நம்ம சேனல் இல்லையா, உங்களுக்கு யாராச்சும் டிப்ரெஷன் எனக்கு அதான் தோணும். ஆனால் நம்ம சேனலில் போட்டு பார்க்க வேண்டியதானே, நம்ம சேனல்னால எத்தனை யூடியூப்லாம் வந்து பார்த்தா அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க மக்கள் அப்படின்னு நான் யோசிச்சிருப்பேன். கண்டிப்பாக என்ன சொல்கிறது, உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் அப்படிங்கிறது இருந்துன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா யாராலே மாற்ற முடியாது, நம்மளால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் என்ஜாய் த லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இருந்தாலுமே கண்டிப்பாக நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறத இருந்துட்டு இருக்குது, 1000 பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு தான் ஒரு பிரச்சனை டெய்லி வீடியோ பார்க்கணும் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறேன். கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போது நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லவ்வுக்கு இல்லை ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தா நமக்கு இந்த மாதிரி மைண்ட் செட் மாறிடும், அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே நம்ம போயிட்டுருப்போம். அதை யோசிச்சு யோசிச்சு இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறது தெரியுமா, அந்த ஓவர் திங்கிங்க. அதெல்லாம் போக விரும்பின்னு அதெல்லாம் மாத்தலாம் நினச்சி பார்த்தா ஒன்றும் முடிய மாட்டேது அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி அந்த ஓவர் திங்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சமாச்சாரம், அதை முதல்ல யாராலையும் கம்மியான முடிய மாட்டேது, என்னாலையுமே முடிய மாட்டேதுங்க. அதுக்கப்புறம் எங்கத்த போய் இந்த டிப்ரெஷன் தள்ளுறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சில ஆளுங்க இருப்பாங்க, என் இனிய தனிமையே அப்படின்ட்டு என்ன பாட்டில் மட்டும்தான் அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ரச்சு சொல்கிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே என்னென்ன வழி இருக்குதோ யாருக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான விஷயம்தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிள்ளையே பாட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க, அம்னி எத்தனையோ பேர் நான் வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன்.
அதாவது உங்களுக்கே இப்போ பீரியட்ஸ்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு டிப்ரெஷன் தான். அதாவது மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றது பிசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் பெயின்ஸு இல்லை உடல் உறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வலியாகிறது இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான். கண்டிப்பாக அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் உங்களுக்கு டிப்ரெஷன் இருந்தால் கூட இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போவுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ரெஷன் மாதிரி ஆகி போயிடும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போர் அடிக்குது இன்ட்ரெஸ்டே இல்லடா லைஃபு சே இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படின்னு தோணும் போதெல்லாம் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு தோணும் போதெல்லாம் நமக்குன்னு என்ன சொல்கிறது வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்கலாம் சரியாக சாப்பிட்டு நல்லா தூங்கலாம் எத்தனையோ இருக்குதுங்க. எல்லா பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வளர்த்திட்டு ஆனால் இதில் முக்கியமாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிருக்கும் பாஸ்ட் லைஃப் அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே வரக்கூடாது முதல்ல. சரி இப்போ ஒன்றும் இல்லை நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்னா இது ரீச் ஆகுமா ரீச் ஆகாதா அப்படின்னு ஒரு நாள் யோசிச்சுன்னா வச்சுக்கங்களேன் வீடியோவே வராது. ஏன்னா ஆமாம் அது நடக்குமோ நடக்கதோ யாருக்கு தெரியும் நம்ம பாட்டுக்கு வீடியோ போட்டிருக்கணும் அந்த மாதிரி தான். பாஸ்ட் லைஃப் யாருக்குங்க ஃபாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது நல்லா இருந்திருக்கும் இல்லை நல்லா இருக்கு அது அவ்வளோதான் முடிஞ்சுது கடந்துதான் போயிடணும் அப்படிங்கிறாங்களே நம்மளும் கடந்து வேண்டியதான். அது எப்போவோ நடந்த ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ஆடா இப்படி பாயிருச்சோ நம்ம இப்படி பண்ணிக்கலாமோ அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதே வேஸ்ட்டு. என்ன சொல்றது பாசிட்டிவ் விட்டு தள்ளிடணும் அது என்னது ஃபியூச்சரையும் விட்டு தள்ளிடணும் நடுவில் என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நடுவில் நான் தான் இருக்கேன் ஏன் இட்ஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் வாழ்க்கையை வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிடணும். ஃபேமிலியோட இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூலு காலேஜ் வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் வீட்டில் இருக்காங்க ஆட இதுதான்டா டைமு ஃபேமிலியோட முடிஞ்ச அளவுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளா உருவாக்கிக்கிறது தான் சும்மா போட்டு இல்லை எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு நம்மளா ஒரு நமக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிறது அதான் சொல்ல பார்த்தீங்களா டிப்ரெஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது அதாவது நம்மளா வந்து நமக்குள்ள கொண்டு வர வரைக்கும் உருவாக்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் சப்பையாக முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் நம்ம அதை பெருசு பண்ணி ஓவர் திங்க் பண்ணி நம்மளே வந்து பெருசாக்கியிருப்போம். அதே மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த டவுன் டைம் அதில் தாங்க அதில் வாடா தருவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ வந்து நம்ம வர்ற பார்த்தீங்களா அதுதான் வேற லெவலாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்க போகிறோம் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்கிறேன் ஜாலியாக இருக்குல்ல என்னங்க கஷ்டம் சாப்பிட்றது தூங்குறது அட டிவி தான் கிடக்குது ஃபோன் தான் கிடக்குது என்னது எல்லாம் இருக்குது ஆனால் அதுக்குன்னு நம்ம தனியாக போயிட்டு ஃபோனை வச்சுட்டு போகிறது அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பிரச்சனைகளும் நிறையா இருக்கும் அட பிரச்சனைகள்னா அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடும் இல்லை அதையும் நம்ம வந்து டேக்கிள் பண்ணி தாங்க ஆகணும். இந்த டிப்ரெஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊதி தெளியறணும் எப்படி ஊதி தெளியறணும் அவ்வளோதான் அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்க. என்னங்க டிப்ரெஷனுக்கெல்லாம் நம்ம கொரோனாவே பார்த்தாளுங்க டிப்ரெஷன் ஒரு ஜமாச்சாரமா அப்படிதான் சொல்லணும் ஆனால் இந்த பிரிவினே இந்த டிப்ரெஷன் தான்டா அதாவது என்ன நோயினே தெரியாமல் நிறைய பேர்த்த முடிச்சிருது ஒரு மறதி வரதாட்டும் சூசைடு செத்தனை வந்திருக்குது பயங்கரமான ஜமாச்சாரங்க டிப்ரெஷனு யாராவது இந்த டியோ எனக்கு டிப்ரெஷன் போகிற மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் யாராவது இருந்துச்சுன்னு வச்சுங்க டப்புன்னு யூடியூப் போயிருங்க அப்புறம் இந்தாச்சு மிஸ்டர் குருமி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னு வச்சுங்க எல்லாமே உங்களுக்கு போயிடும் செம்ம ஜாலியாக இருக்கும். ஐயோ இவ்வளோ பேசுறமே ஓகே ஓகே உண்மைதாங்க சொல்கிறேன் ஒரு நடப்பை சொல்கிறேன் நான் நம்ம வீடியோ பார்க்கும்போது ஏதாவது வேறு வீடியோ இருந்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அந்த மாதிரி தான் வச்சுக்கங்களேன். ஏங்க கொரோனா டைமுங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பாதிச்சுட்டு இருக்குது இனி எல்லாத்துக்குமே வாழ்க்கை அப்படிங்க இப்படி போகும் அந்த டிப்ரெஷன் அந்த கண்ட கர்மத்தெல்லாம் வந்து பார்த்தா மனசுல நினச்சிக்கணும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அது என்னது இந்த குழந்தையா இருக்கும்போது நம்ம குழந்தையா இருக்கும்போது நிறைய விளையாண்டோம் இப்போ எங்கேயும் விளையாட முடியுது ஏதோ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஹாப்பினஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பாட்டு கூட இருக்குது பார்த்தீங்களா என்னது கிஸ் மீ க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் மிஸ் மீ ஐ கேன் வித் யுவர் லிப்ஸ் அண்ட் ஃபிங்கர் டிப்ஸ் ஹாப்பினஸ் இன் யுவர் ஐஸ் இந்த மாதிரி தாங்க ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இடைஞ்சலை கொடுத்துருந்தா எல்லாம் தூக்கி போட்டு ஜாலியாக இருக்கும் சொல்லிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது வராமங்க. பாய்.